அனைவரையும் வணங்குகிறேன். கேரள மாநிலத்தின் பெருமைமிக்க ஓஎன்வி இலக்கிய விருது இந்த ஆண்டு எனக்கு வழங்கப்படுவதாக ஓஎன்வி கல்ச்சுரல் அகாடமி அறிவித்தது. நானும் நன்றி பாராட்டி வரவேற்றேன். ஆனால் காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில பேரின் குறுக்கீட்டினால் அந்த விருது மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாய் அறிகிறேன். இது என்னையும் கவிஞர் ஓஎன்வி குரூப்பையும் சிறுமைப்படுத்துவதாகுமோ என்று சிந்தை எழுகிறேன். அறிவார்ந்த நடுவர் குழுவும் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுவிடக்கூடாதே என்றும் தவிக்கிறேன். அதனால் சர்ச்சைகளுக்கிடையே இந்த விருதை பெறுவதை நான் தவிர்க்கவே விரும்புகிறேன். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், நான் மிக மிக உண்மையாய் இருக்கிறேன். என் உண்மையை யாரும் உரசி பார்க்க தேவையில்லை. அதனால் திட்டவட்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். அதை மிகுந்த தெளிவோடும் அன்போடும் அறிவிக்கிறேன். ஓஎன்வி இலக்கிய விருது அறிவிப்பை நான் ஓஎன்வி கல்ச்சுரல் அகாடமிக்கே திருப்பி அளிக்கிறேன். எனக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பரிசுத் தொகை ₹3,00,000 கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதியில் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று அன்போடு வேண்டுகிறேன். மற்றும் மலையாள மண் மீதும் மக்கள் மீதும் நான் கொண்டிருக்கும் அன்பின் அடையாளமாக என்னுடைய பங்கு தொகையாக ₹2,00,000 கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தனிப்பட்ட முறையில் நான் வழங்குகிறேன். தமிழுக்கும் மலையாளத்துக்குமான சகோதர உறவு தழைக்கட்டும். இந்த விருது அறிவிப்பை கேட்டு என்னை பேருள்ளத்தோடு வாழ்த்தி பெருமை செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கும், உள்ளன்போடு வாழ்த்திய உலகத் தமிழர்களுக்கும் ஊடக உறவுகளுக்கும் என் நன்றி. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.